நான் உருடாதவன், ரொம்ப கெட்டவன், கன்ஃபியூஷன் உண்டாக்குறவன். பல்ப் ஷோ விவேக் வித்து ஷோ பண்ணலாமா வேணாமா? பண்ணே வேணான்னு சொல்றீங்களா? நான் வேணாம் வேணான்னு சொன்னேன், கேமராமேன் தான் பண்ணா தப்பு இல்லை, சம்பளம்லாம் தருவாங்க சொல்றாங்க, நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதிவிரன் கார்த்திக் குமாரி கான்சர்ட்குள்ளே என்ட்ரி அடிக்கிறது உங்கள் விவேக் வித்து ஃபாதர் ஷோ. இன்னைக்கு யாருக்கு பல்பு? எல்லாரும் ஃபைனா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஷோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் நாலேஜ் நியூஸ் பார்க்கலாம்னா, ஜென்ரல் நாலேஜ் நியூஸ்னா வந்து எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஷோ வந்து தப்புன்னு நம்ம பேச திடீர் கான்செப்ட் ஜவுன்னு இழுத்துட்டே பேசிடுவோம். இந்த மாதிரி எதாவது சொல்லிட்டு வந்துச்சோ ஓட்டில. ஃபர்ஸ்ட் வந்து பெர்முடா ட்ரையாங்கிள் தெரியுமா? இப்படி ஒரு ஒரு கடல் பகுதியில் ஒரு ட்ரையாங்கிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்குள்ளே போகிறப்போ கப்பல் ஏரோப்ளைனில் வந்து காணாமல் போயிடும். அதை பற்றி சயின்ஸில் படிச்சிருப்பீங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. அந்த அதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நியூஸ். அது எப்படி காணாமல் போகுது? பேய் பூதம் அப்படிலாம் சொன்னாங்க. அது எப்படின்னா, ஃப்ளைட் இப்போ அது மேலே போகுதுன்னா திடீர் காணாமல் போயிடும், கப்பல் போகுதுன்னா எங்கே போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மண்டியை பிடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க, கமல் படத்தோட ஸ்டோரி மாதிரி. அதுக்கப்புறம் வந்து என்னதான் ஆகுது இவங்க திடீர் திடீர்னு நம்ம முக்கியமான பிரச்சனை எப்பெல்லாம் நம்ம எம்பிஎம்எல்ல காணாமல் போயிடுற மாதிரி கப்பல் ஏரோப்ளைன்லாம் காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு டிஸ்கஷன் போய் நிறைய பேர் அதில் இந்தியாவில் ஒருத்தர் வந்து முக்கியமான விஷயம்லாம் கண்டுபிடிச்சா சொல்கிறாங்க. அதில் ரீசெண்டாக என்ன நியூஸ்னா, உள்ள கடல்குள்ள இருந்து மீத்தேன் அப்படின்ற கேஸ் வந்து, ஒரு மீத்தேன்னா அந்த தேன் கிடையாது, இதெல்லாம் வச்சுன்னா புஸ்ன்னு போயிடுவீங்க. இது வந்து ஒரு மாதிரி கேஸ், சயின்டிஃபிக் குரூப் அது. அது வந்து அப்படியே அதுதான் வந்து இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். சும்மா வந்து சார்ட் பண்ணி அப்படியே ரெண்டு நிமிஷம் ஓட்ட பாருங்க. இது ஒரு நியூஸ். இன்னொரு நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னென்ன அல்லவா அல்லவா ஏதோ அல்லவோ அல்லவோ ஏதோ வந்து வாட்ஸ்அப்புக்கு அகேன்ஸ்ட் ஸ்டார்டட் பை த கூகுள் இருந்து அல்லவா ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அல்லோ அல்லோவா? அல்லோன்னு ஆரம்பிச்சிருக்காங்களா? அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பல்ப் சொல்ல பார்க்க போறோம். எப்படி இதுலேயே வந்து ஓட்டனா அது ஷோ போலாம். அதை என்ன சொல்லிட்டு இருந்தோம், ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு ஒரு அழகான விஷயம் இருந்துச்சு. ஜாலியாக நைட் மெசேஜ் அனுப்புவோம், பூஸ்டர் ஒன்று ஸ்டூடெண்ட் பேக்லாம் போட்டு ஏர்டெல் அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிக்சர் மெசேஜ்லாம் இருக்கும், சி போடாச்சு இல்லை நாய்க்குட்டி குட் மார்னிங் அப்படி குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்கு சி வா அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி செம்ம ஜாலியாக வந்து அதை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளோட தலையை வந்து பெரிய பாராக்கள்லாம் ஊந்துதான் பார்த்தீங்கன்னா. வாட்ஸ்அப் ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு, அப்படியே ஆர்டின் போட்டு குட்டி குட்டி பொம்மைலாம் வந்து அது ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா, கொண்டாள் கழிச்சு இந்த ஒன்று இது லாஸ்ட் சீன் ஒன்று விட்டானுங்க. நம்ம எப்பவுமே நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டலாம் சொல்லுவோம், மெசேஜ் நான் பார்க்கவே இல்லை தூங்கிட்டேன் டி அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லி அப்படிதான் ஏமாத்திட்டு இருந்தோம். இவங்க லாஸ்ட் சீன் விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்கன்னா, பார்த்துட்டோன்னா ஒரு கலர் வராது, பார்த்துட்டா வந்து ஒரு டிக் ரெண்டு டிக் ஏதோ வரும்னு சொல்லி ஏதோ விட்டானுங்களா. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைலாம் போச்சு. இதுக்கப்புறம் இன்னும் அப்டேட்லாம் பண்ண போனாங்களா, என்னன்னா டைப் பண்ணினே இருக்கும்போது என்ன டைப் பண்ணுறேன் வந்துடும். அப்புறம் வந்து நீங்க டைப் பெருசா நம்ம டைப் பண்ணிப்போம், ஐம் சாரி ஒன்று மிஸ் பண்றேன் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருப்பி அதை கிளியர் பண்ணிட்டு நத்திங் அப்படின்னு அனுப்புவோம்ல, அதெல்லாம் போட்டீங்கன்னா அப்படியே ஹிஸ்டரியோட வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு உங்க மூஞ்சாங்க வந்துடும், என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு வந்துடும். அதே மாதிரி உண்மையை சொன்னீங்கன்னா ஒரு கலர், போய் சொன்னீங்கன்னா ஒரு கலர், இந்த மாதிரிலாம் அவன் கண்டுபிடிச்சு நம்மள இது பண்ணலாம் இருக்கானுங்க. இதெல்லாம் அந்த அணியத்தை கேட்க யார் வாட்ஸ்அப் கேட்கறது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பொங்கி பொங்கி எழுந்து அல்லோ அப்படின்னு சொல்லிட்டு, அல்லோனா அந்த அல்லோ இல்ல, அல்லோ ALLO அதான் கரெக்டா சொல்றாரு. அந்த அல்லோ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் விட்டுருக்காங்க, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனு. அது அதுதான் வந்து இப்போது பெரிய காம்படிஷனாக கிளம்பிடு. அதுலயும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இது அனுப்பலாம், எமோஜிஸ்ல அனுப்பலாம், அந்த குட்டி குட்டி பொம்மைங்க அப்படின்னு அனுப்பலாம், ஜாலியாக நீங்க அப்படி சாட் பண்ணலாம். அதுதான் வந்து இப்போதைக்கு அமைச்சிருக்காங்க. அது வந்து இதுல இருக்க மாதிரி வீடியோ அந்த போட்டோ எடுக்கிறது அதெல்லாம் வந்து இன்னும் அப்டேட் பண்ணலையா, அப்படி வந்துச்சு நீங்க மண்ணை சாதிக்கா பிரான்ஸ்னு பேச வரல, அந்த மாதிரி பெரிய பெரிய வீடியோலாம் நீங்க அப்படியே ஜாலியாக அனுப்பலாம். அதனால வந்து டோட்டலாக நீங்கள் பல்ப் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் சார்பாக அந்த அல்லோன்ற ஆப் முடியுமோ வந்து நாங்கள் வந்து இவங்களுக்கே சொல்லிக்கிறோம், யாரு வாட்ஸ்அப்புக்கு சொல்லிக்கிறோம் அல்லோ அப்படியே அல்லோங்கிறது அவங்களுக்கு. முடிச்சா இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கா, அதான் பேசணுமா இந்த அருணாச்சல கிளைமேக்ஸில் சொல்லுவார் பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம் தான் இருக்குது அருணாச்சலம் செலவு பண்ணிட்டுன்னு வரல. அதனால அப்படியே பாருங்க, இப்போ ஒரு 20 செகண்ட் 25 செகண்ட் ஓட்டேன். என்ன மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பேசி அவனை சொல்லுங்க. நான் மெட்ரோ ட்ரெயின் சின்ன மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் விட்டாங்க இன்றைக்கி எங்கே நம்ம ஏர்போர்ட்டுக்கு. அது டிக்கெட் 70 ரூபாவா 70 ரூபீஸ் தான். எதுக்கு நம்ம வந்து பல்லாவரம் வந்து பார்க் ஸ்டேஷனுக்கே வந்து 5 ரூபாய் டிக்கெட் அதே காசு எடுக்காம நான் போயிட்டு நான் இதில் ஏறி போட்டேன், ஏசியில் தேவையில்ல எக்ஸ்பிரஸ் வகையில் போய் வாங்கிக்கிறேன், ஃபினிக்ஸில் போய் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் முடிஞ்சு போச்சா, டைம் முடிஞ்சு போச்சா, மற்ற காசு செலவு பண்ணிட்டு ரம்பா கிட்ட சைன் போட்டு குத்துட்டு சொல்லிட்டு அருணாச்சல ரஜினிக்கு அந்த மாதிரி கிளம்புது. உங்கள் விவேக் வித் ஃப்ரம் த ஷோ, இன்னைக்கு யாருக்கு பல்பு? பை.